மேஷ ராசி அன்பர்களே, ஒரு அருமையான தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பிறக்கிறது. உங்கள் அத்துணை பேருக்கும் விகாரி வருஷ நல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, இந்த விகாரி வருஷம் எப்படி இருக்க போகிறது மேஷராசிக்காராளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியிலேயே இந்த ஆண்டு வந்து சூரிய பகவான் அமர்ந்து ஆண்டு தொடங்குகிறது. ரெண்டாவது ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், உங்களுடைய வாக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். உங்களுடைய சகாய ஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கார். உங்கள் பாக்கிய ஸ்தானம் வலுவடைந்திருக்கிறது. சனி பகவான், கேது பகவான், குரு பகவான் இணைந்திருக்கிறார்கள். உங்களுடைய ராசிக்கு கர்மஸ்தானத்திலே இப்பொழுது எந்த கிரகங்களும் ஆண்டு தொடங்குகிற போது இல்லை. பதினோராவது ஸ்தானத்திலே இப்பொழுது உங்களுக்கு சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார். புதன் பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்திலே இருக்கிறார். மனோகாரகனாகிய சந்திர பகவான் ஆட்சியாக இருந்து கடகத்திலே இருந்து வருடம் தொடங்குகிறது. இது ஒரு அற்புதமான ஆண்டாக மேஷராசிக்காரர்களுக்கு அமைகிறது. என்ன காரணம்னா, ரொம்ப நாளாக வேலை எதிர்பார்த்து கொண்டிருந்த மேஷராசிக்காரர்களுக்கு, இந்த மேஷராசிக்கு வேலையை தரக்கூடிய கிரகம் சனி பகவான். அந்த சனி பகவான் இப்போ வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். இது ஒரு யோகமான அமைப்பு. சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார், கூட குரு இணைகிறார். அப்போ இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதும் குரு பகவான் இணைந்து இருப்பதும் இந்த விகாரி வருடத்திலே வேலை இல்லாத மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தரப்போகிறது. இது ஒரு நல்ல விஷயம். என்ன மாதிரி வேலை வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும், நாங்கள் வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, வெளிநாட்டு வாய்ப்புகள் நல்ல முறையில் கூடி வரக்கூடிய வருஷம்தான் இந்த வருஷம். ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கார். ஓடி போனவனுக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு அப்படின்னு சொல்கிறோம். இந்த வருடம் தொடங்குகிற போதே குரு பகவான் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். குரு பகவான் உங்கள் பாக்கியஸ்தானாதிபதி. அவர் பாக்கியஸ்தானத்தில் இருக்காருன்னு சொல்கிற போது இந்த ஆண்டே உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியமான ஆண்டாக இருக்க போகிறது. நல்ல வெளிநாட்டு வேலை கிடைக்கிறது. அதே நேரத்தில் தகப்பனாருடைய உடல் நலம், அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இப்போ தகப்பனாருடைய வழிகாட்டுதல், அப்பாவுடைய வழிகாட்டுதல் கொடுப்பது எப்படி இருக்கும், சிறப்பாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் வருவதிலே தடைகள் உண்டானால் நல்லபடியாக தடைகள் நீங்கி சொத்துக்கள் வரும். சகோதர உறவுகள் அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆனால் சூரிய பகவான் கேதுவுடைய சாரத்திலே இருப்பதும், கேது பகவான் உங்கள் பாக்கியஸ்தானத்திலே இருப்பதும் தந்தையாருடைய உடல் நலத்திலே இந்த ஆண்டு கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தணும். மேஷராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும். ஆனால் அந்த பொசிஷன் கிடைத்துமே கூட இப்போ ஒரு இடம் இருக்கிறது, நீங்களாம் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரும்பான்மை கிடைப்பதிலே ஒரு சிக்கல் இருக்கும். நீங்களே ஒரு இடத்துல வந்து ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நல்லதையும் இந்த ஆண்டு காணப்போகிறீர்கள். பிறரோடு அனுசரித்து போய் இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இந்த ஆண்டு உணரப்போகிறீர்கள். அப்படி ஒரு சூழ்நிலையாகத்தான் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அரசு துறைகளில் எனக்கு வேலை கிடைக்குமா என்று கேட்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டு தான் இது. சுக்கர பகவானை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படி லாபஸ்தானத்தில் இருக்கிறார் போது அந்த சுக்கர பகவானுக்கு மூணாம் இடத்திலே சூரியன் இருப்பதனாலே மேஷராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு இந்த ஆண்டு அரசு வேலை கிடைப்பதும், கார்பரேட் கம்பெனிகள் போன்ற நிறுவனங்களிலே, தனியார் துறைகளிலே நிறுவனங்களிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு தலைமையோடு ஒரு நல்ல ஒரு போக்கு புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது மிக சிறப்பாக அமைவதும், அதனால் அலுவலகத்திலே ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள், இவர் நன்றாக பணி செய்யக்கூடியவர் என்று உங்களுடைய திறமை கணக்கிடப்பட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதும் அதெல்லாம் இந்த ஆண்டு உண்டு. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏழாம் இடத்திற்குரிய சுக்கர பகவான் இப்போது லாபஸ்தானத்தில் இருக்கார். அது ஒரு வகையில் பாதகஸ்தானம் சொன்னாலும் கூட பாதகஸ்தானாதிபதி சனி பகவான் குருவோடு சேர்ந்து இருப்பதனாலே அப்போ அந்த பாதகத்தினுடைய ஸ்தானாதிபதியுடைய தன்மைகள் மாறுபடுகிறது. ஆகவே இந்த ஆண்டு பெண்களுக்கு நல்ல செழிப்பான ஆண்டாக அமையும். மேஷராசி பெண்களுக்கு நல்ல செழிப்பான ஆண்டு. மேஷராசியைச் சேர்ந்த வியாபார பிரமுக்கள், புதன் பகவான் நீச்சமாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திலே அவர் நீச்சமாக இருக்கிறார் புதன் பகவான் அப்படிங்கிறதுனால,
உங்களுடைய வியாபாரத்திலே மிகச்சிறந்த வளர்ச்சி இருக்கும். இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. வியாபாரத்திலே மிகச்சிறந்த வளர்ச்சி இருக்கும். நியூசிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, இப்போ இந்த நாடுகளில் வந்து வாழக்கூடியவர்கள், யூகேயில் வாழக்கூடியவர்கள், இந்த நாட்டில் நாங்கள் வந்து குடியுரிமைக்காக நாங்கள் முயற்சி செய்ய போகிறோம், இல்லை அந்த நாட்டில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அந்த நாட்டில் நாங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணுகிறோம், அதற்காக எக்ஸாமினேஷன்ஸ்லாம் எழுதுகிறோம், இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் அதில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த ஆண்டு தகுந்த பரிகாரங்கள் செய்துக்கணும். இந்த நாட்டில் குடியுரிமைகள் கிடைக்கிறதுக்கும் அந்த நாட்டுக்கு நீங்கள் முயற்சி செய்கிற போதே, ஏன்னா புதன் பகவான் வந்து ராசிக்கு 12 இடத்திலே, உங்களுடைய ராசிக்கு 12 இடத்திலே புதன் பகவான் நீச்சம் பெறுவதும், கும்பத்திலே சுக்கர பகவான் அமர்ந்திருப்பதும், சனி பகவான் 3 பார்வை பார்ப்பதும், இந்த அமைப்புகளை பார்க்கிற போது நீங்கள் வந்து உங்களுடைய குடியுரிமை விஷயங்களுக்கோ இல்லை அந்த நாடுகளை பிஸ்னஸ் பண்ண போனாலோ நல்ல வேலை கிடைக்கணும்னாலோ முன்னக்கூட்டியே நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது அப்படின்னு சொல்வது உங்களுக்கு நல்ல முறையிலே அங்கு உங்கள் இருத்தலை உங்களை உறுதிப்படுத்தும். அந்த நாட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களுக்கு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்காக தகுந்த ஜோதிட ஆலோசனைகள் அப்படி நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி 2 ஸ்தானம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்கிறார், 2 இடத்துல செவ்வாய் இருக்கார். இந்த செவ்வாய் வந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். 2 இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதனாலே உங்கள் மூதாதையருடைய ஒரு அருள் ஆசியினாலே அவர்களுடைய நல் ஆசீர்வாதத்தினாலே உங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய சூழல், ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மேஷராசிக்காரர்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா கோபத்தை கைவிடணும். இந்த ஆண்டு நீங்கள் வந்து உங்கள் அஷ்டமாதிபதியும் உங்கள் ராசியாதிபதியுமான செவ்வாய் 2 இடத்தில் இருக்கிறதுனாலே கோபத்தை கைவிடணும். 2வது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தையும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் இந்த செவ்வாய் பார்க்கிறார். அப்போது உங்களுடைய தந்தையாருக்கு சில நேரம் வந்து இந்த காலகட்டத்தில் அறுவை சிகிச்சைகள் தேவைப்படலாம். மூதாதையர் வழி சொத்துக்கள் வருவதிலே இருக்கக்கூடிய தடைகள் விலகும். பட் சகோதரர்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியிருக்கும். பெண்களுக்கு உயர்வான ஆண்டு, மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு நல்ல கல்வி நலம் இருக்கும். பலருக்கு ஃபாரின் படிப்புகள் அமையக்கூடிய ஒரு காலகட்டம். ஸ்கூல் எஜுகேஷன் விஷயம் மிகச்சிறப்பாக இருக்கும். கல்லூரி கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு எவ்வளவு பாடங்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் அது கிளியர் ஆகக்கூடிய ஒரு நல்ல சூழல் ஏற்படும். உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் முயற்சிகள் மிகச்சிறப்பாக அமையும். நீங்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிப்பது, உள்நாட்டில் மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்களிலே இடம் கிடைப்பது அப்படிங்கிறதெல்லாம் மிகச்சிறப்பாக அமையும். உங்களுக்கு 12 இடத்திலே வந்து இந்த புதனுடைய அமைப்பு வந்து சிலருக்கு எதிர்பார்த்த இன்ஸ்டிடியூஷனை விட்டுட்டு வேற இன்ஸ்டிடியூஷனில் இடம் கிடைக்கிறதாக இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த நாடுகளை விட்டுட்டு வேற நாடுகளில் உங்களுக்கு படிப்பு கிடைக்கிறதாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு மிக சிறப்பான முறையிலே படிப்பு வசதிகள் அமையும். அப்படிப்பட்ட ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகிறது. ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு உடல் நலம் எப்படி இருக்கும்? உங்கள் ராசிக்கு 6வது ஸ்தானத்தை, 6வது ஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் பகவான் நீச்சமாக இருந்து பார்க்கிறார். அது ஒரு விஷயம். உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்க்கிறார். உங்களுடைய விரயஸ்தானாதிபதி குரு பகவான் இப்பொழுது கேதுவோடு இணைந்திருக்கிறார். அப்போ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் விஷயத்தில் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சிலருக்கு சில உடல்நல குறைகளை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவிற்கு இருக்கும். ஆகவே அந்த உடல்நல குறைகள் வந்து வருகிற போது நீங்கள் இந்த ஆண்டு தன்வந்திரி பகவானை வழிபடணும். உடல்நல குறைவுகள் ஏற்பட்டால் தன்வந்திரி பகவானை வழிபடுவதும் அவசியம். உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிற போது அப்போ அந்த பிரச்சனைகளுக்காக தகுந்த ஆலோசனைகள், மருத்துவ ஆலோசனைகள், ஜோதிட ஆலோசனைகள், எப்போ ஹெல்த் ப்ராப்ளம் வந்தாலும் கண்டிப்பாக ஆலோசனை எடுத்துக்கணும். இது ரொம்ப உங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு முக்கியம். 6 இடத்தை நீச்ச புதன் பார்க்கிறார். 6வது ஸ்தானாதிபதி தான், இப்போ நீச்ச புதன் பார்க்கிறார். அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார். அப்போ சிலருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அது கொடுக்கறது. அதனால நீங்கள் உடல் நலத்தில் கூட கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். திருமணமானவர்களுக்கு சுகஸ்தானத்திலே சந்திர பகவான் ஆட்சியாக அமர்ந்து இந்த ஆண்டு நடப்பதனாலே திருமண வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை இதெல்லாம் மிக நிம்மதியாக இந்த ஆண்டு அமையப் போகிறது. வழக்குரைஞர்களுக்கு அற்புதமான ஆண்டு, அவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த ஆண்டு இருக்கும். அதே மாதிரி இந்த ஆண்டை பொறுத்தவரை 9 இடத்திலே கேது பகவான் உங்களுக்கு இருக்கார். ஆகவே ஆன்மீகவாதிகளாக நீங்கள் இருந்தால்
உங்களை நீங்கள் வந்து எந்த ஒரு சிக்கல்லையும் மாட்டிக்காதபடி இந்த வருஷம் பார்த்துக்கணும். தேவையில்லாத சிக்கல்கள் வரும், அவப்பெயர்கள் ஏற்படக்கூடிய சில சூழல்கள் இருக்கிறது. ஆகவே ஆன்மீகவாதிகள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இந்த ஆண்டு இருக்கிறது. இந்த ஆண்டை பொறுத்தவரை ஃபினான்ஷியலாக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ராசியை பார்க்குற ஃபினான்ஷியல் பொசிஷன் ரொம்ப நன்றாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவையான அளவிற்கு பண வரவு இருந்து கொண்டே இருக்கும். ஆக கல்வி நல்லா இருக்குது, பண வரவு நன்றாக இருக்கிறது, வியாபாரத்துறையிலே ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கிறது, ஃபாரின் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எப்படி இருக்கும்னா அது மிக சிறப்பாக இருக்க போகிறது, பெண்களுக்கு உயர்வு இருக்கிறது, உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். இதுதான் மிக முக்கியம். வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டானா, இந்த ஆண்டு உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு, நல்ல முறையில் வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. சிலர் இங்கே குடியிருக்கக்கூடிய வீடுகளிலே மாடி எடுத்து கட்டுவீங்க இப்போ, அப்படி ஒரு சூழ்நிலை நன்றாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. ரொம்ப நாளாக அரசாங்க விஷயத்திலே உங்களுக்கு ஏதாவது பணங்கள், நிலுவை பணம் வர வேண்டியிருந்தால், ஒரு பென்ஷன் வாங்கக்கூடியவங்களா இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு கிராஜுவிட்டி வரல, ப்ராவிடன்ட் ஃபண்ட் வரதில்ல, இப்படி ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் எல்லாமே சால்வ் ஆகிடும். பொதுவாக கிராஜுவிட்டி வரதில் சிலருக்கு பிரச்சனை இருக்கும், அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் கூட இப்போ சால்வ் ஆகிடும். எந்த வகையான சிக்கல்கள் இருந்தாலும் அது தீரும். இந்த சனி பகவான் வந்து 9 இடத்துல உட்கார்ந்துருக்கார். இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது உங்களுக்கு தேவையான நேரத்திலே உங்களுக்கு உதவி செய்யும். அவை மேஷராசிக்காரர்கள் சரியான வகையில் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வாகன இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறதும் ரொம்ப அவசியம். அது மாதிரி தனிநபர் காப்பீடும் உங்களுக்கு இந்த வருஷம் அவசியம். இதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ஓட்டுநர்களாக இருக்கக்கூடியவர்கள், உங்கள் மேலே நீங்கள் வந்து டிரைவர்களாக இருக்கக்கூடியவங்க, தனிநபர் காப்பீடு உங்களுக்கு ரொம்ப அவசியம். இதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள். சேவிங்ஸ் பெருகும். 9 இடத்துல குரு பகவான் இருக்கார், அவருக்கு ஒரு ராசியை பார்க்குறார், அவரே 12 இடத்திற்கு அதிபதி. ஆகவே சேவிங்ஸ் பெருகும். கல்விக்காகவும் நிறைய பணத்தை செலவழிப்பீர்கள். இப்படி நல்ல விஷயமாக இருக்கிறது. உங்களுடைய அன்பு குழந்தைகள், மகன் மகள், அவர்கள் வாழ்க்கையிலே உயர்வடையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையப் போகிறது. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பார்க்கிறார் அப்படின்னா, சிலருக்கு ரத்தம் சார்ந்த, எலும்பு மஜ்ஜைகள் சார்ந்த பிரச்சனைகள், எலும்புடைய ஜாயின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மஜ்ஜை பகுதிகளில் அவங்களுக்கு வந்து சில சிக்கல்கள் வரலாம்ங்கிறதுனால தேவையான எக்ஸசைஸ் பண்ணிக்கணும், நல்ல யோகா பண்ணிக்கணும். இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமையப் போகிறது. இந்த ஆண்டிலே நீங்கள் பின்பற்ற வேண்டிய வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம், வழிபட வேண்டிய தெய்வம் அங்கையர் கன்னி மதுரை மீனாட்சி, அவளை வந்து நீங்கள் வழிபட்டு கொண்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இந்த ஆண்டு அமையும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது பொதுவான ராசி பலன். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த விகாரி வருஷம் எப்படி இருக்கும்னு பொதுவான பலன்களை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்துக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், முறையான அனுமதி பெற்று எங்களை சந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். Thank you.